நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கறது பார்த்தீங்கன்னா பட்டறை வஞ்சிரம் நெய்மீன். அந்த நெய்மீனை தான் நம்ம இன்னைக்கு சூப்பரான ஃப்ரெஷ்ஷான நெய்மீனை கருவாடை, அதாவது பட்டறை கருவாடை எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இது வந்து நல்ல பதத்தில் உள்ள இந்த நெய்மீனை வந்து நம்ம வந்து கருவாடை தயாரிக்கிறதுக்கு இந்த முதல்ல இந்த நெய்மீனை வந்து இரண்டாக கிழிச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம உப்பு மஞ்சள் இதெல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக வந்து அந்த மீனில் வந்து மீன் வந்து பதமாகிறதுக்கு மீன் கருவாடாகிறதுக்கு சரியாக இருக்கு. அதனால் இப்போ வந்து அந்த நெய் மீன், நம்ம பகுதியில் சீலான்னு சொல்லுவோம், மற்ற பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நெய் மீன் சொல்கிறாங்க, சில இடத்துல வஞ்சிரம் சொல்கிறாங்க, சில இடத்துல அரைக்குள்ளான்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற இந்த மீனை தான் நம்ம வந்து இன்றைக்கி சூப்பராக வந்து தயார் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான கருவாடு தயாரிப்புகளை வந்து நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா பட்டறை கருவாடை தயார் பண்ணுறதுக்கான இந்த தயாரிப்பு முறை எப்படி நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னு தான் இதை பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வஞ்சிரம் சீலான்னு பார்த்துங்க. இந்த வஞ்சர நெய்மீன் சீலாவை வந்து இப்போ நம்ம பற்ற வைக்கிறதுக்கு அளவுக்கு நம்ம வந்து வெட்டியாச்சு. அதாவது பற்றைனா குழி கருவாடு, பற்ற கருவாடு இப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செய்முறைக்கு ஏற்ற மாதிரியே இப்போ வந்து நம்ம இந்த வஞ்சர நெய்மீனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம பற்ற வைக்கிற அந்த பாயி, அப்புறம் வந்து சாக்கு, அப்புறம் வந்து உப்பு மஞ்சள் இதில் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஏற்கனவே. அதுலேயே வந்து இந்த மீனை, அதாவது இந்த நெய் மீன் வஞ்சிரம் மீன் இருக்குல்ல, இதை வந்து அப்படி வச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து பட்டறை வைக்கிறதுக்கான செய்முறை நல்லா அழகாக மஞ்சள்லாம் ரெடி பண்ணி மஞ்சள் தூவி உப்பு தூவி இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீன் கெட்டு போகாமல் பதமாக கருவாடை மாறுறதுக்கு தான் இந்த சேர்மானங்களை நம்ம சேர்க்குறோம். இதை அப்படியே வச்சா நம்ம வந்து மீன் கெட்டு போயிடும். அதனால தான் இந்த உப்பு இந்த மஞ்சள் இதெல்லாம் வந்து சேர்த்து பதமாக கருவாடை தயார் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அழகாக வந்து இந்த மீனை வந்து தயார் பண்ணுறோம். இது வந்து இன்னொரு மீன், அதாவது பட்டறையிலே வைக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வஞ்சர மீனை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். அதில் இன்னொரு பெரிய வஞ்சரம் தயார் பண்ணி அந்த மீனையுமே இந்த ஒரே பட்டறையில் வைக்கிறோம். ஒரே பட்டறைனா ஒரே கட்டில் வைக்கிறோம் ரெண்டுமே, அதாவது கீழே ஒரு மீன் இருக்குது மேலே ஒரு மீன், அப்படி கட்டி வைக்கிறதா ஒரே பட்டறைன்னு சொல்கிறது. ஒரே பட்டறையில் அதிகபட்சம் வந்து 4-5 மீன் வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா அதில் வந்து செலவாகிற வந்து உப்பு மஞ்சள் இதுதான் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து கையாள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா தூக்கி எடுத்து இறக்கி ஏற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ஒரே பட்டையில் வச்சோம்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ரெண்டு மீனையும், ரெண்டு வஞ்சர நெய் மீனையுமே ஒரே பட்டறையில் வச்சு உப்புலாம் போட்டு தயாராகிடுச்சு. இந்த தயாரிப்புக்கு அப்புறம் என்னென்னா இதை அப்படியே முழுசாக இந்த பாயில் பனை ஓலை பாய் மஞ்சள் உப்பு சணல் சாக்கு, இதில் வந்து இந்த சணல் சாக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வேறு பிளாஸ்டிக் இந்த மாதிரியான சாக்குகளை பயன்படுத்தினோம்னா இந்த மீனுக்கு வந்து ஹீட் ஏறி மீன் வந்து அவுஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வந்து சணல் சாக்கு, காற்றோட்டமான அந்த சணல் சாக்கு, இந்த பனை ஓலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கயிறு, இந்த கயிறுமே வந்து நம்ம தென்னையிலேருந்து தயாரிக்கப்படுற கயிறு. இதில் பயன்படுத்துகிற எல்லாமே வந்து மண்ணுக்கும் மனிதனுக்கும் கேடு விளைவிக்காத வகையில் நம்ம வந்து இதை தயார் பண்ணியிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த தயாரிப்பு உங்களுக்கு மனநிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான தயாரிப்பை இன்னமும் நம்ம வந்து உயிர் கொடுத்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு வந்து நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டு தான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து இந்த பாரம்பரிய தொழிலை நான் இன்னமும் கைவிடாத அளவுக்கு நீங்கள் வந்து என்னோட கூட இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பட்டறை கருவாடுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை அப்படியே தூக்கி குழியில் இறக்குறது தான் வேலை.